நம்ம தெருவுக்கு போகணுமா இல்ல இந்த வீட்டை நமக்கு சொந்தமாக்கி வாழணுமாங்கிறத நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. அன்னபூர்ணி, நீ சொல்றத கேட்கவே பயமா இருக்கு. ஏங்க, பயந்தா நம்ம வாழ முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்னு தெரியாது. நான் செழியனோட வாழணும், அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாரா இருக்கேன். இங்க பாருங்க, பயப்படாதீங்க, நான் சொல்றத மட்டும் செஞ்சா போதும், எல்லாமே நமக்கு சாதகமா முடியும். சரி, என்ன பண்ணணும்னு சொல்லு. இங்க பாருங்க, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சொதப்பாம காரியத்தை கச்சிதமா முடிங்க. எந்த விஷயமும் யாருக்கோ எந்த காரணத்தை கொண்டு தெரியக்கூடாது. சரி சரி, நான் பாத்துக்கறேன். நான் இப்பவே கிளம்புறேன். டாடி, ஜாக்கிரத. ஓகேமா, நான் பாத்துக்கறேன். வர போங்க. மம்மி, அந்த காயத்ரி பலே கில்லாடியா இருக்காளே. வேலைக்காரி வேலைக்காரியா இல்லாம எல்லாத்துலயும் தலையிடுறா. அவ தலையிட்டதுனாலதான் இப்போ இந்த நிலைமையில கிடக்குறா. சரி, டாடி இதெல்லாம் கரெக்டா முடிச்சிருவாரா? Wait and see.